Hi friends, welcome to our channel again. So in this video, we will talk about North Korea and what we can do in North Korea. So if you have a man who is going to do it, we will tell you what to do. That's ஒருத்தர் நாட்டியே வச்சு செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம சேனல் லிங்க் மோதல பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் நார்த் கொரியா அப்படினாவே நம்ம மைண்டுக்கு வர ஒரே ஃபேஸ் இந்த கிம் ஜோங்கோட ஃபேஸ் தான் சோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான पर्सனாலிட்டி அப்படினே சொல்லலாம் இத தவிர்த்து இந்த நார்த் கொரியால இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சோ முதல்ல நாம பார்க்க போறது நார்த் கொரியாவோட கேலண்டர்ஸ் தான் சோ இது வந்து ஜூஸ் கேலண்டர் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லிருக்காங்க So, என்னதான் நம்ம எல்லாம் வந்து இப்ப 2020 அப்படிங்கற இயர்ல இருந்தாலும் நார்த் கொரியாவை பொறுத்த வரையும் இப்போ அங்க இயர் வந்து 109 தான். என்னடா 109 னு சொல்றே அப்படிን பாத்தீன்னா இவங்க ஜூஸ் கேலண்டர் அப்படிங்கற ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இத வந்து நார்த் கொரியா ஃபவுண்டரான கிம் சாங் 2 அப்படிங்கறவரோட बर्थ ऑफ டேட்ல இருந்து இவங்க கால்குலேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 1912 ல இருந்து இந்த கேலண்டர் கால்குலேஷன் இருக்கு அப்படினே சொல்லலாம். நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஷ் இருக்கட்டும் இல்ல கேபிள் டிவியா இருக்கட்டும் நிறைய சேனல்கள் இருக்கும் குறைஞ்சது ஒரு 150 200 சேனல் பாத்துக்கிட்டு இருப்போம் அதுவும் நீங்க லோக்கல் கேபிள்ல கொடுத்திருந்தீங்கன்னா லோக்கல் சேனல்லே ஒரு 50 60 இருக்கும் பட் என்னதான் நீங்க பெரிய இன்ச் டிவி வாங்கி வச்சிருந்தாலும் நார்த் கொரியால நீங்க பார்க்கக்கூடிய சேனல் வெறும் 3-3 தான் அதுல ஒரு சேனல் நார்த் கொரியா நாட்டை பத்தியே இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெறும் நியூஸா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம தல கிம் ஜாங்கோட ஃபேமிலி பத்தி தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் சோ எத்தனை லட்சம் கொடுத்து நீங்க டிவி வாங்கினாலும் அதுல பார்க்க போறது என்னமோ வெறும் 3 சேனல் தான் இன்னொரு ஃபன்னியான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1948 ல இருந்து கிம் ஜாங்கோட ஃபேமிலி தான் இந்த நார்த் கொரியாவை ரூல் பண்ணிட்டே வந்துட்டாங்க பட் இருந்தாலும் வருஷம் அங்க எலெக்ஷன் நடக்குமா சோ லோக்கல் எலெக்ஷன்ல இருந்து ஸ்டேட் சென்ட்ரல் எலெக்ஷன் வரைக்கும் எல்லாத்துலயுமே எப்பயுமே ஒரு இடத்துல ஒரே ஆள் தான் நிப்பாங்க அதுவும் நம்ம கிம் ஜாங்கோட ஆளா தான் இருக்கணும் பட் எல்லாருமே போய் இவர் கண்டிப்பா ஓட்டு போட்டு வந்துட்டாங்க அநேகமா கண்டிப்பா ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அதுக்கே தான் வச்சிருப்பாங்க நார்த் கொரியால நீங்க எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் வச்சிருந்தாலும் உங்களால வெறும் 28 வெப்சைட் மட்டும் தான் இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ண முடியும் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வச்சிருக்க இன்டர்நெட் குவாங் மயோங் அப்படிங்கறதுல இருந்து தான் இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் பட் என்னதான் அது டோட்டல் ஃப்ரீயா இருந்தாலும் அங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னா ரொம்பவே காஸ்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர் நார்த் கொரியால வாங்கணும்னா கவர்மெண்டோட பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க நார்த் கொரியாவோட மிகப்பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட லேட் பிரசிடென்டான கிம் ஜாங் 2 ஓட பிரிசர்வ்டு பாடி தான் சோ இத்தனை வருஷமா அவரோட பாடியை பத்திரமா பதப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு கிளாஸ் ரூம்ல இங்க நீங்க போய் அவரை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மண்டி போட்டு கும்பிடணும் அப்படிங்கறதையும் அவங்க வந்து ஒரு ரூலாவே வச்சிருக்காங்க ஸோ நார்த் கொரியன் மென்னா நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா 28 ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கு இந்த 28 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு இதை மட்டும் தான் நீங்க வெட்டணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை மீறி நீங்க டிஃபரெண்டா ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சவரை வச்சீங்கன்னா இது அரெஸ்ட் லெவலுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆகாம இருக்க பெண்கள் எல்லாமே அவங்களோட ஹேர்ஸை ஷார்ட்டா தான் வச்சுக்கணுமா பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இது என்ன லாஜிக்னு கண்டிப்பா எனக்கு புரியல இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேடிக்கையான விஷயமா இருக்கும் ஸோ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்னாலே 80% மேலே ப்ளூ ஜீன்ஸ் தான் போடுவோம் பட் நார்த் கொரியால ப்ளூ ஜீனை நீங்கள் போடவே முடியாது அதுவும் அங்கே பேனட் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஜீன்ங்கிறது யூஎஸோட ஒரு ட்ரெண்டு அதோட வந்து ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறனால அதை வந்து நார்த் கொரியால பேன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க நார்த் கொரியா என்னதான் டெக்னாலஜியில் என்ன பேக்வேர்டில் இருந்தாலும் அதோட மக்கள் நிறைய பேர் வறுமை கொண்டு கீழே இருந்தாலும் இவங்க இன்னும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவோட டோட்டல் ஜிடிபியில 20% ஆஃப் அமௌண்ட் வந்து மிலிட்டரி எக்ஸ்பென்ஸா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி பண்ணக்கூடிய நியூக்ளியர் டெஸ்டே இதுக்கு வந்து ஒரு ப்ரூஃபா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோல ரொம்பவே வித்தியாசமான ஃபேக்ட் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம்